अंबानी अदानी போன்ற கார்ப்பரேட் கும்பலுக்கு பாதுகாப்பு பயன் அவர்களின் தொழில் விவசாய தளத்திலும் விரிவடையும் அவர்கள் சுரண்டி பிழைப்பார்கள் காவல் துறை அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அவர்கள் மீது வன்முறையை ஏவுவீர்கள் என்று சொன்னால் அது எதிர்விளைவுகளை ஏற்பட்டால் உங்களாலே தாங்க முடியாது என்பதை தான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அரசாங்கம் கொள்முதல் வாங்கலன்னு சொன்னா காலப்போக்கில் ஒரு வருஷத்திலே ரெண்டு வருஷத்திலே மூணு வருஷத்திலே எங்கேயுமே ரேஷன் கடை இருக்காது ரேஷன் கடையை ஒழிக்கணுங்கிறது முக்கியமான ஒரு திட்டம் முகத்துக்கு நேரே எடப்பாடி அவர்களை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் அந்த சிரோமணி அகாலிதளத்தினுடைய அமைச்சர் கேபினட் அமைச்சர் மோடி முகத்துக்கு நேரே சொன்னார் இந்த சட்டத்தை நான் ஏற்க மாட்டேன் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்து விட்டு போனார் நீங்க ராஜினாமா செய்ய வேணாம் அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சமாவது சூடு சொரண உங்களுக்கு இருக்க வேணாமா அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் கும்பலுக்கு சேவை செய்கிற ஒரு எடுபிடி கும்பல் தான் மோடி தலைமையில் இருக்கிற ஆட்சியாளர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல இந்துக்களுக்கானவர்கள் அல்ல கார்ப்பரேட் கும்பலுக்கானவர்கள் ஏதாவது அம்பானிக்கும் அதானிக்கும் நாட்டை பத்தி கவலை இருக்குமா மக்களை பத்தி கவலை இருக்குமா இந்த விலைக்கு வாங்கி இவ்வளவு விற்கிறோமே மக்கள் பாதிப்பார்களே கவலைப்படுவார்களா மேல்சாதி தான் கீழ்சாதி தான் கீழ்சாதிக்குரிய வேலைகளை கீழ்சாதி செய்ய வேண்டும் கீழ்சாதினா வெறும் தலித்துகள் மட்டும் கிடையாது பார்ப்பனர்களை தவிர மற்ற அத்தனை பேருமே சனாதனத்தின் பார்வையில் கீழ்சாதிகள் தான் மோடி மிக தெளிவாக இருக்கிறார் இந்த நாட்டில் யார் செத்தாலும் யார் வாழ்ந்தாலும் பரவாயில்லை அம்பானி இருக்கணும் அதானி இருக்கணும் பெரிய பெரிய மிட்டல் இருக்கணும் இந்த நாட்டில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகள் இருக்க வேண்டும் நாட்டில் விவசாயி வெந்து மடிஞ்சு செத்தா பரவாயில்லை என்கிற முடிவுக்கு இருக்கிறார்கள் ஒட்டும் மழையிலும் இந்த காத்திருப்பு போராட்டத்திலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் முதலில் உரித்தாக்குகிறேன் இதைவிட கடுமையான பனி கடும் குளிர் எந்த கட்டமைப்பு வசதியும் இல்லாத ஒரு சூழல் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட 40 நாட்களுக்கு மேலாக டெல்லியின் எல்லையோர சாலைகளில் நெடுஞ்சாலைகளில் குடும்பம் குடும்பமாக வந்து காத்திருந்து தொடர் போராட்டத்தில் அறப்போராட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் பங்கேற்று வருகிறார்கள் இது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழாத ஒரு புதிய போராட்டம் ஒரு யுக புரட்சி என்றே சொல்லலாம் ஒரு நாள் போராட்டமாக அல்லது இரண்டு மூன்று நாட்கள் போராட்டமாக இது நடந்தேறி நேர்த்து போகும் என்று மோடி அரசு எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அவர்களின் நெஞ்சாங்குழியிலே உள்ளங்காலை வைத்து அழுத்துவதைப் போல குதிகாலை வைத்து அழுத்துவதைப் போல அவர்களின் குரல் விலையை மென்னியை பிடித்து நெறிப்பதைப் போல எங்களை விட்டு இனி உங்களால் திமிர முடியாது என்று நெருக்கடி தருவதைப் போல லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் டெல்லியை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் 40-45 பேருக்கு மேலானவர்கள் இதுவரையில் பலியாகி இருக்கிறார்கள் வயது மூப்பின் காரணமாகவும் பல்வேறு சுற்றுச்சூழல் காரணமாகவும் பலியானாலும் கூட எத்தனை பேர் இனியும் பலியாகக்கூடிய நிலை தொடர்ந்தாலும் கூட என்ன நோக்கத்திற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கினோமோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரையில் இங்கிருந்து நாங்கள் விலக மாட்டோம் அகல மாட்டோம் வெளியேற மாட்டோம் என்று உறுதியோடு நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் நாடே கொந்தளித்திருக்க வேண்டும் அந்த போராட்டத்திற்கு உற்ற துணையாக ஒட்டுமொத்த இந்திய தேசமும் எழுந்திருக்க வேண்டும் ஆனாலும் ஆங்காங்கே நம்முடைய எதிர்ப்புகளை
கண்டனங்களை பதிவு செய்து வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு நாள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தினோம். இடதுசாரி கட்சிகளின் விவசாய அமைப்புகள், இன்னும் இதர கட்சி சாராத விவசாய அமைப்புகள் இடையறாமல் மக்களை திரட்டி ஆங்காங்கே மாவட்ட வாரியாக கண்டன போராட்டங்களை, காத்திருப்பு போராட்டங்களை நடத்தி இன்றைக்கு தலைநகர் சென்னையிலே இன்று முதல் தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவதென முடிவெடுத்து இங்கே கூடியிருக்கிறோம். விவசாய பெருங்குடி மக்களின் இந்த போராட்டம் விவசாயிகளுக்கான போராட்டம் மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு மட்டுமே உரிய போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கான போராட்டம், ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கான போராட்டம், மோடி அரசை தூக்கி எறிவதற்கான ஒரு புரட்சிகர போராட்டம், மோடி அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதற்கான ஒரு போராட்டம் இந்த போராட்டம். மூன்று சட்டங்கள் தோழர்கள் விளக்கி சொன்னார்கள். அதை எப்படி மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றினார்கள் என்பதை கூட புதிதாக உங்களுக்கு நாம் சொல்ல தேவையில்லை. அடாவடியாக நிறைவேற்றினார்கள். எல்லாவற்றையும் அடாவடியாக செய்து சாதித்து விடலாம் என்ற கனவில் மிதக்கிறார்கள். அரசமைப்பு சட்டம் 370 ரத்து செய்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 3 துண்டுகளாக கூறு போட்டு அடாவடியாக அதை நிறைவேற்றி சாதனை படைத்து விட்டோம் என்று மாறுதட்டிக் கொள்கிறார்கள். அதேபோல சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு வந்து அடாவடியாக அவற்றை எல்லாம் நிறைவேற்றி சாதித்து விட்டோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி பறைசாற்றிக் கொள்கிறார்கள். மக்கள் உணர்வுகளை மதிப்பதில்லை, ஜனநாயக சக்திகளை மதிப்பதில்லை, ஜனநாயக மரபுகளை கடைபிடிப்பதில்லை, நாடாளுமன்ற மரபுகளை கடைபிடிப்பதில்லை. தாந்தோன்றித்தனமாக பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை, தாந்தோன்றித்தனமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு, அப்படித்தான் இன்றைக்கு இந்த புதிய வேளாண் சட்டங்களும் கூட. தங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை அறுதி பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி மக்களவையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். எதிர்கட்சிகள் மிக கடுமையாக எதிர்த்த நிலையிலும் கூட மாநிலங்களவையில் அடிதடியே நடந்தது. அந்த அளவுக்கு எதிர்கட்சியினரை தாக்கி அவர்களை வெளியேற்றிவிட்டு ஒரு நிமிடத்தில் கூட அல்ல, மிக குறைந்த அளவு நேரத்திலேயே அதை நிறைவேற்றிவிட்டு அவையை ஒத்திவைத்து விட்டு போனார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் அடாவடியாக இந்த சட்டங்களை ஜனநாயக மரபுகளுக்கு விரோதமான முறையிலே நிறைவேற்றுவதற்கு என்ன காரணம்? உண்மையிலேயே இவர்கள் இந்துக்களின் நலன்களுக்கு பாடுபடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றியிருக்க கூடாது. இந்த சட்டங்களால் முஸ்லிம்களும் சீக்கியர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் தான் பாதிக்கப்படுவார்களா என்ன? அவர்கள் மட்டும்தான் விவசாயிகளாக இருக்கிறார்களா என்ன? பெரும்பான்மை இந்து சமூகம் உள்ள இந்திய மண்ணில் எந்த தொழிலும் பெரும்பான்மை இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்க முடியும். விவசாயமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த தொழில் தளமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் இந்துக்களாகத்தான் இருப்பார்கள். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு தொழிலிலே ஆதிக்கம் செய்ய முடியாது, பெரும்பான்மையாக இடம்பெற முடியாது. இது யதார்த்தமான உண்மை, எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. ஆகவே இன்றைக்கு விவசாய சட்டங்களால் பாதிப்பு ஏற்படும் என்றால் அதிலே பெரும்பான்மையாக யார் பாதிக்கப்பட போகிறார்கள்? பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். இவர்கள் இந்துக்களின் பாதுகாப்பு அரண் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையிலான இந்த சட்டங்களை கொண்டு வருகிறார்களே, இதை இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? மடாதிபதிகள் புரிந்து கொள்ள வேண்டாமா? மத தலைவர்கள் இதை கண்டிக்க வேண்டாமா? தோழர்களே,
இந்த சட்டங்களால் முக்கியமான இரண்டு விளைவுகள் ஏற்பட போகின்றன. உடனடி விளைவு மிக முக்கியமான விளைவுகள் பல விளைவுகள் இருந்தாலும் உடனடி விளைவு அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் கும்பலுக்கு பாதுகாப்பு பயன் அவர்களின் தொழில் விவசாய தளத்திலும் விரிவடையும் அவர்கள் சுரண்டி பிழைப்பார்கள் அதை விலக்கி சொன்னார்கள் அரசாங்கம் கொள்முதல் செய்யாது தனியார் தான் கொள்முதல் செய்வார்கள் என்னும் புரியும்படி சொல்ல போனால் அதானியும் அம்பானியும் அவர்களுடைய அடிவரடிகளும் தான் கொள்முதல் செய்வார்கள் அரசாங்கம் கொள்முதல் செய்யாது என்றால் அரசாங்கத்திடம் குடோன் இருக்காது கிடங்குகள் இருக்காது கிடங்குகள் ஏற்கனவே கட்டப்பெற்ற கிடங்குகள் பாழாகிவிடும் இனிமேல் புதிதாக கிடங்குகள் கட்ட மாட்டார்கள் அரசாங்கம் சேமித்து வைக்காது இதை செய்யப்போவது புதிதாக கிடங்குகளை கட்டி அமைத்து கொள்முதல் செய்து அதை சேமித்து வைத்து அதனால் பயன்பெறப்போவது கார்ப்பரேட் கும்பல் அதை எதற்காக அவர்கள் செய்கிறார்கள் என்றால் மிக முக்கியமாக இனிமேல் வருங்காலம் எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆன்லைன் தான் தீர்மானிக்கப் போகிறது வணிகமே ஆன்லைன் வணிகம் தான் இப்போ எது வேண்டுமானாலும் ஆன்லைனில் சொன்னால் வீட்டில் கொண்டு வந்து ஒரு மணி நேரத்தில் கொடுத்துட்றான் சாப்பாடாக இருந்தாலும் பிஸாவாக இருந்தாலும் பரோட்டாவாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த பொருளாக இருந்தாலும் பிளேடு வேணும் என்றாலும் ஷேவிங் செட்டு வேண்டும் என்றாலும் ஹீட்டர் வேண்டும் என்றாலும் நீ அமேசானில் புக் பண்ணாக்க உனக்கு கொண்டாந்து ஒன்றரை மணி நேரத்தில் கொடுத்துருவான் அந்த மாதிரி ஆன்லைன் வணிகத்தை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிற அதானி அம்பானி கும்பலுக்கு தானியங்கள் போன்ற உணவுப் பொருள்களையும் ஆன்லைனில் மக்கள் வாங்கும் காலம் விரைவில் உருவாகும் அரிசி ரெண்டு குலம் வேணும் பருப்பு 100 கிராம் 200 கிராம் வேண்டும் அல்லது சமையல் எண்ணெய் வேண்டும் ஃபோனில் சொன்னால் போதும் ஆன்லைனில் சொன்னால் போதும் இப்போ இதெல்லாம் ரெகுலராக கொண்டு வந்து சப்ளை பண்ணோம்னா அவங்கள்ட்ட ரெகுலர் ஸ்டாக் இருக்கணும் ஸ்டாக் எந்த நேரம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் ஸ்டாக் இல்லை ஒரு வாரம் ஆகும் 10 நாள் ஆகும்னா ஆன்லைன் பிஸ்னஸ் அடிபட்டு போயிடும் அப்போ ரெகுலராக அவங்களுக்கு வந்து ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னா 100 விழுக்காடு அவன்தான் கொள்முதல் செய்ய வேண்டும் அவன்தான் சேமிக்க வேண்டும் அதற்கேற்பத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசாங்கம் கொள்முதல் செய்யாது கார்ப்பரேட் கும்பல் கொள்முதல் செய்யும் எங்கு வேண்டுமானாலும் கொள்முதல் செய்ய முடியும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அத்தியாவசிய பொருட்கள் என்று எந்த பொருட்களும் இப்போது கிடையாது பேரிடர் காலத்தில் அறிவிக்கப்படுகிற சில பொருட்கள் தான் அத்தியாவசிய பொருட்களாக அறிவிக்கப்படும் மற்றபடி எல்லாம் சாதாரணமான பொருட்கள் தான் எனவே எந்த பொருளையும் நீ எந்த நேரத்திலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொள்முதல் செய்து எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நீ பதுக்கி வைத்துக் கொள்ளலாம் இப்போது அது பதுக்கி வைத்தல் என்று பொருள் அல்ல சேமித்து வைத்தல் ஏன்னா சட்டம் வந்து தளர்த்திட்டான் யாரும் எதையும் எப்போதும் கொள்முதல் செய்யலாம் எவ்வளவு எந்த பொருளையும் எவ்வளவையும் கொள்முதல் செய்யலாம் எவ்வளவையும் ஸ்டாக் வைத்துக் கொள்ளலாம் எவ்வளவையும் ஸ்டாக் வைத்துக் கொள்ளலாம் என்கிற போது அது பதுக்கல் என்கிற பெயரில் வராது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு குறிப்பிட்ட பொருள் தான் நீங்கள் சேமிக்க முடியும் என்று சட்டத்தில் ஒரு கட்டுப்பாடு வரும்போது அதை மீறி வைத்தால் அதுக்கு பேர் பதுக்கல் அப்போ சட்டம் பாயும் இப்போ பதுக்கல் என்கிற சொல்லுக்கே இடம் இல்லாமல் போகிறது எதுவுமே சட்ட விரோதம் இல்லை அதானி அம்பானி கும்பல் இந்தியாவின் எந்த மூளை முடுக்கு வேண்டுமானாலும் போகலாம் தானியங்களை கொள்முதல் செய்யலாம் ஆயிரக்கணக்கான டன்களை அவர்கள் சேமித்து வைக்க முடியும் அதற்கு ஏற்ப பெரிய பெரிய கிடங்குகளை இப்போதே கட்டி வைத்து விட்டார்கள் கட்டி வைத்து இது எதுக்கு நான் ஆன்லைன் பிஸ்னஸ் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னா என்ன ஆகும் அரசாங்கம் கொள்முதல் வாங்கலன்னு சொன்னால் காலப்போக்கில் 1 வருஷத்திலே 2 வருஷத்திலே 3 வருஷத்திலே எங்கேயுமே ரேஷன் கடை இருக்காது ரேஷன் கடையை ஒழிக்கணுங்கிறது முக்கியமான ஒரு திட்டம் உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார்மயமாதல் என்கிற இந்த கொள்கை அடிப்படையிலே ஒரு அரசு நட்டமில்லாமல் இயங்க வேண்டுமானால் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒப்பந்தம் சேவை பிரிவுகள் என்று அரசாங்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது இன்கம் இல்லாமல் உன்னை நடத்தக்கூடாது ஸ்கூல்ல உனக்கு இன்கம் கிடையாது ஸ்கூல தனியாற்ற ஒப்படைச்சிரு எது எது அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லையோ வெறும் செலவா இருக்கோ அதெல்லாம் தனியாற்ற ஒப்படைச்சிரு இலவச திட்டங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது
குறைந்த விலையில் மலிவு விலையில் எந்த பொருளையும் மக்களுக்கு கொடுக்க கூடாது. அப்ப ரேஷன் கடையில நீ வந்து 10 ரூபாய்க்கு அரிசி வாங்கி 2 ரூபாய்க்கு விக்கிற 8 ரூபாய் உனக்கு நஷ்டம். எப்படி நீ அரசாங்கத்தை நடத்த முடியும்? இதுதான் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் சொல்லுகிற அறிவுரை. அந்த கோட்பாட்டின் மூலம் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்ட நாடுகளுக்கு ஏகாதிபத்திய நாடுகள் சொல்லுகிற அறிவுரை இதுதான். சேவை பிரிவுகள் எதுவும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடாது, செலவுகள் இருக்கக்கூடாது. மக்களுக்கு நான் மலிவு விலையிலோ குறைந்த விலையிலோ சலுகை விலையிலோ இலவசமாகவோ எதையும் தரக்கூடாது. ஆகவே பிடிஎஸ் என்கிற பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டம் என்பது கூடாது, அது ஒழிக்கப்பட்டு விட வேண்டும். அதை நேரடியாக இவன் சொல்ல முடியாது, அதனால் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறான். இந்த சட்டத்தின் எதிர்விளைவாக பிடிஎஸ் என்கிற இந்த ரேஷன் கடைகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விடும். இந்தியாவிலே அது இருக்காது. இது நடைமுறைக்கு வந்த ஒரு 3 வருஷத்தில் இந்தியாவில் ரேஷன் கடை இருக்காது, இந்திய உணவுக் கழகம் இருக்காது, எஃப்சிஐ இருக்காது, கிடங்குகள் இருக்காது, தனியார் கிடங்குகள் தான் இருக்கும். தனியார் கையில் தான் தானியங்கள் இருக்கும். எவ்வளவு வேண்டுமானாலும் சேமித்து வைப்பான். 15 வருஷம் 20 வருஷம் பருப்பை வச்சா கூட பூச்சி பிடிக்காது. அதற்கு ஏற்ற கிடங்குகளை அவன் உருவாக்குகிறான். இந்த அடிப்படையிலே அம்பானி அதானி போன்ற கார்பரேட் கும்பலுக்கு சேவை செய்கிற ஒரு எடுபிடி கும்பல் தான் மோடி தலைமையில் இருக்கிற ஆட்சியாளர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல, இந்துக்களுக்கானவர்கள் அல்ல, கார்பரேட் கும்பலுக்கானவர்கள். ரெண்டு பேருக்காக தான் இயங்குகிறான். ஒன்று சனாதன கும்பலின் கனவை நனவாக்க வேண்டும், சாதி அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த வேண்டும், மத அடிப்படையில் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒரு பக்கம் கேஸ்ட் பேஸ்டு ஸ்பிளிட்டிங், நீ வேற சாதி அவன் வேற சாதி, உனக்கு அவனுக்கு என்ன இருக்கு, நீ பெருமைக்குரியவன், உனக்கு வரலாற்று பெருமை இருக்கு, அவன் உன்னை விட கீழானவன், உன்னை விட கீழான. ஓபிசிலையும் பிரித்தான், ஷெட்யூல் காஸ்ட்லையும் பிரிக்கிறான், இந்தியா பூரா பிரிக்கிறான். இது ரொம்ப நுட்பமாக அவன் செய்துக்கிட்டு வரக்கூடிய வேலை. இதை யாரும் கவனிக்காமல் இருக்கிறோம். இது மிக மோசமான ஒரு டேஞ்சர், இது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். இது இந்த வழிகாட்டுதலை செய்வது சனாதன கும்பல். அவனுக்கு என்ன தேவைன்னா கம்யூனலா, அதாவது மத அடிப்படையில் இந்திய தேசத்தை பிரிக்கணும். இந்தியாவில் வந்து மத வழி தேசியத்தை இந்திய தேசியமாக கட்டமைக்கணும். இது இந்துக்களின் பெரும்பான்மை, இந்துக்களின் நாடு. இந்த நாட்டுக்கு பெயர் இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சுற்றுவதற்கு தடையாக இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு தேவையில்லாதது. எனவே இந்திய அரசமைப்பு சட்டம் தான் சமூக நீதியை உருவாக்குகிறது. சமூக நீதி தான் இங்கே எல்லோருக்கும் வலிமையை தருகிறது. பெண்கள் வலிமை பெறுகிறார்கள், தலித்துகள் பேச தொடங்கிவிட்டார்கள், பழங்குடி மக்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? சமூக நீதி கோட்பாடு தான். சமூக நீதியை எது தருகிறது? அரசமைப்பு சட்டம் தருகிறது. ஆகவே இந்த அரசமைப்பு சட்டம் இருக்கிற வரையில் நாம் விரும்புகிற பழைய சனாதன சமூகத்தை இங்கே பாதுகாக்க முடியாது. மேல்சாதி தான், கீழ்சாதி தான். கீழ்சாதிக்குரிய வேலைகளை கீழ்சாதி செய்ய வேண்டும். கீழ்சாதின்னா வெறும் தலித்துகள் மட்டும் கிடையாது, பார்ப்பனர்களை தவிர மற்ற அத்தனை பேருமே சனாதனத்தின் பார்வையில் கீழ்சாதிகள் தான். அவன் சத்திரியனாய் இருந்தாலும் கீழ்சாதி தான், வைசியனாய் இருந்தாலும் கீழ்சாதி தான், சூத்திரனாய் இருந்தாலும் கீழ்சாதி தான். ஆனால் சூத்திரர்களுக்கு அந்த பற்றிய விழிப்புணர்வே கிடையாது. அவன் சாதி பெருமையை பேசிக்கொண்டு அரசியல் ஆதாயம் தேடும் அடிப்படையில் சனாதன கும்பலோடு கைகோர்த்து கொண்டு கூத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு உட்பட. இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு இடதுசாரி சக்திகளுக்கும் திமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளுக்கும் தான் இருக்கிறது. அகில இந்திய அளவில் இதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நம்மை போன்ற இந்த ஜனநாயக சக்திகளிடம் மட்டும்தான் இருக்கிறது. சாதி வெறியரிடமும் மத வெறியரிடமும் இதை என்ன சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே மோடி கும்பலை இயக்கக்கூடிய இரண்டு சக்திகள், ஒன்று சனாதன சக்திகள், சமூகத்தை சாதி அடிப்படையில் பிளவுபடுத்தி இங்கே குளிர்காய வேண்டும், தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, இவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் அனைத்தையும் செய்து தருவதற்கு ஏற்ற பினாமி முதலாளிகள் இவர்களுக்கு தேவை. அந்த பினாமி முதலாளிகள் தான் அம்பானி அதானி போன்ற கார்பரேட் கும்பல். ஆகவே அவர்கள் நலம் பெற வேண்டும் என்றால், அவர்கள் நலம் பெற்றால் தான். இப்போ இன்றைக்கி தேர்தலை அவன் சந்திக்க போகிறான், தமிழ்நாட்டு தேர்தலை சந்தித்தாகணும், இந்தியா முழுவதும் அங்காங்கே நடைபெறுகிற மாநில தேர்தல்களை சந்தித்தாக வேண்டும், நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்தாக வேண்டும். ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்களுக்கு பல 1000 கோடிகள், பல 1,000,000 கோடிகள் பணத்தை புரட்டி தரக்கூடிய கும்பலாக கார்பரேட் கும்பல் இருக்கிறது. ஆகவே அவர்கள் விரும்புகிற தேவைகளை இவர்கள் செய்து தர வேண்டும். அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் தோழர்களே விவசாய தொழிலிலும் கால் பரப்புவதற்காக. எல்லா தொழிலும் கால் பரப்பிட்டாங்க, விவசாய தொழிலிலும் கால் பரப்புவதற்காக, வேரூன்றுவதற்காக, சுரண்டுவதற்காக.
அவர்களுக்கு ஏதுவான பாதுகாப்பான சட்டங்களாகத்தான் இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவேதான் இதை புரிந்து கொண்டு இடதுசாரி இயக்கங்களின் விவசாய தொழிற்சங்கங்களும் இதர கட்சி சாராத தொழிற்சங்கங்களும் 200க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் விவசாய தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி ஆல் இந்தியா கிசான் சங்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி என்கிற பெயரால் ஒருங்கிணைந்து வரலாறு காணாத ஒரு யுக புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த யுக புரட்சியை அரசியல் கட்சிகள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நடத்த வேண்டிய ஒரு யுக புரட்சியை இன்றைக்கு கட்சி சார்பற்ற நிலையில விவசாய பெருங்குடி மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணை நிற்க வேண்டியது நம்மை போன்றவர்களின் கடமை. எனவே அந்த விவசாய பெருங்குடி மக்களின் போராட்டம் வெல்லுகிற வரையில் நாம் அவர்களுக்கு உற்ற துணை இருப்போம், உரத்து முழங்குவோம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் என்றென்றும் உங்களோடு இருப்போம் என்பதையும் உறுதியாக கூறி இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டெல்லியிலே நடைபெறுகிற போராட்டம் இன்றைக்கு 42வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி துவங்கிய போராட்டம் இன்னும் முடியவே இல்லை. ஏறக்குறைய இதுவரையிலே 62 விவசாயிகள் அந்த போராட்ட களத்திலேயே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 6 மணி நேரத்திற்கு ஒரு விவசாயி மரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே போராட்ட களத்திலே இருக்கிற விவசாயிகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே நாம் வெளியிலே தலை காட்ட முடியாத அளவுக்கு கடுமையான குளிர், கடுமையான பனி அங்கே பொய்த்து கொண்டிருக்கிறது. குழாய்களை திருப்பினால் குழாய்களே தண்ணீர் வர மறுக்கிறது. ஏனென்றால் அதன் உள்ளே இருக்கிற தண்ணீர் ஐஸ் கட்டியாக மாறி இருக்கிறது. அப்படி கடுமையான குளிரை பொருட்படுத்தாமல் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் 42வது நாளாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் டெல்லியிலே நடைபெறுகிற அந்த விவசாயிகளுடைய போராட்டம் இதற்கு முன்னாலே உலகத்திலே இப்படிப்பட்ட போராட்டம் நடந்திருக்கிறதா என்பதை கேள்வி எழுப்புகிற அளவுக்கு, இதற்கு பின்னாலேயும் கூட உலகத்திலே இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த முடியுமா என்கிற ஐயத்தை ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உழவர் பெருமக்கள் அங்கே டெல்லியிலே திரண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் மோடி அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், அங்கே திரண்டிருக்கிற விவசாயிகள் நினைத்தால் அடுத்த 1 மணி நேரத்திலே உங்களுடைய பாராளுமன்ற கதவுகளை அவர்களாலே தட்டுவதற்கு சக்தி அவர்களுக்கு முடியும். உங்களுடைய இராணுவமோ உங்களுடைய காவல்துறையோ அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஒருவேளை நீங்கள் காவல்துறையை பயன்படுத்தி அவர்கள் மீது அடக்குமுறை ஏவினால் இராணுவத்திலே இருக்கிற அந்த விவசாயிகளுடைய பிள்ளைகள் அரசுக்கு எதிராக திரண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிற நிலைமை அங்கே இருக்கிறது. ஆனால் விவசாயிகள் மிகுந்த கட்டுப்பாடோடு, மிகுந்த பொறுப்புணர்வோடு இந்த நாட்டிலே ஒரு வன்முறைக்கு இடமளித்து விடக்கூடாது, இந்த நாட்டிலே நாம் ஒரு பொறுப்பற்ற முறையிலே நடந்து கொண்டோம் என்று யாரும் நம்மளை ஆட்காட்டி விரலை நீட்டி குற்றம் சொல்லக்கூடாது என்கிற அடிப்படையிலே தான் 42 நாட்களாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மோடிக்கு அவர்கள் சவால் விட்டிருக்கிறார்கள். 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்றைக்கு நீங்கள் கொடியேற்று விழாவை நடத்துகிறீர்கள், அன்றைக்கு தினம் இராணுவ அணிவகுப்பு நடைபெற இருக்கிறது, அன்றைக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற படை தளபதிகள் அரசனுடைய வாகனங்கள் அந்த படையில் அந்த அணிவகுப்பில் இடம்பெற இருக்கிறது, அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒருவேளை 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த சட்டங்களை ரத்து செய்யாவிட்டால் அந்த இராணுவ அணிவகுப்பு நடந்த பிறகு அடுத்த 1 மணி நேரம் கழித்து எங்களுடைய உழவர் அணிவகுப்பை டெல்லியிலே அதே இடத்திலே நாங்கள் நடத்துவோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உங்களாலே கட்டுப்படுத்த முடியுமா? அவர்களை உங்களாலே தடுத்து நிறுத்த முடியுமா? அல்லது வேறு ஏதாவது பயன்படுத்தி அவருடைய போராட்டத்தை முடமாக்கிவிட முடியுமா? எனவே இன்றைக்கு விவசாயிகள் நினைத்தால் இன்றைக்கு நாட்டு நிலைமை என்னவென்று சொன்னால், உழவன் நினைத்தால் உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும் என்கிற சக்தியோடு இன்றைக்கு அந்த டெல்லியிலே போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோ மோடி அரசாங்கமோ அல்லது அந்த மோடிக்கு காவடி தூக்குகிற எடப்பாடி அரசாங்கமோ நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட முடியக்கூடாது. ஏதோ விவசாயிகள் அங்கே அமைதியாக இருக்கிறார்கள்,
அவர்கள் கையாளாத தரத்தில் இருக்கிறாங்க குறைத்து மதிப்பிடக்கூடாது மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு அவர்கள் கடமை உணர்வோடு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சீண்டுவீர்களே ஆனால் அது டெல்லியிலே நடைபெறுகிற அந்த விவசாயிகளுக்கு ஒரு சிறு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை சீண்டுவீர்களே ஆனால் இந்தியாவினுடைய எட்டு திசையும் எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கிராமங்கள் பற்றியறியக்கூடிய நிலைமை ஏற்படும் அதே போலதான் இன்றைக்கு சென்னையில் என்ன நடைபெறுகிறது இவர்கள் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்கிறார்கள் நேற்று மாலை வரை இரவு 7 மணி 8 மணி வரை காவல்துறை இழுத்தடிக்கிறது காவல்துறை அவர்களை வேறு பணிகளை செய்ய விடாமல் இழுத்தடிக்கிறது பிறகு மழையின் காரணமாக நாங்கள் ஒரு நாள் மீறி நடத்துவோம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு நீங்கள் அனுமதி உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் சென்னையிலே தஞ்சாவூரிலே கடந்த மாதம் 18ஆம் தேதி விவசாயிகளுடைய பேரணி எங்கே நடத்தப்படுகிறது ஆனால் காவல்துறை என்ன செய்கிறது எடப்பாடியினால் ஏவிடப்பட்டிருக்கிற காவல்துறை என்ன செய்கிறது வருகிறவர்கள் அத்துணை பேரையும் எல்லையிலேயே முடக்குகிறார்கள் கிராமங்களிலேயே சென்று நீங்கள் புறப்படக்கூடாது என்கிறார்கள் வழியிலே தடுத்து மறுக்கிறார்கள் பேருந்துகள் எல்லாம் ஏறி ஏதோ பரிசோதனை என்கிற பேரிலே பார்த்தவர்களை எல்லாம் கைது செய்து கொண்டு காவல் நிலையத்திலே உட்கார வைக்கிறார்கள் இப்படியெல்லாம் செய்து அந்த தஞ்சை பேரணியை நீங்கள் தடுக்க நினைத்தீர்கள் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் நினைத்தானாம் சீப்பை ஒழித்து விட்டால் திருமணமே நின்றுவிடும் என்று ஒரு பைத்தியக்காரன் நினைத்ததைப் போல தமிழகத்திலே இருக்கிற எடப்பாடி நினைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி அனுமதி கொடுக்காவிட்டால் இவர்களுக்கு முறையாக அனுமதி கொடுக்காவிட்டால் வருகிறவர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்திவிட்டால் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த போராட்டத்தை தடுத்து விடலாம் என்று அவர்கள் பகல் கனவுகளை இருக்கிறார்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எடப்பாடி அவர்களே விவசாயிகளாக இருக்கிற இவர்கள் மிகுந்த பொறுப்போடு வன்முறைக்கு இடம் கொடாமல் அமைதியான முறையிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அவர்கள் மீது வன்முறையை ஏவுவீர்கள் என்று சொன்னால் அது எதிர்விளைவுகளை ஏற்பட்டால் உங்களாலே தாங்க முடியாது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே என்ன நடந்துவிட போகிறது டெல்லியிலே உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது விவசாயிகள் அமைதியாக போராடுகிறார்கள் அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க அங்க இராணுவத்தை அனுப்பாதீங்க அங்க போலீஸை அனுப்பாதீங்க போராடுகிற விவசாயிகளுக்கு உரிமை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது எடப்பாடியாரை பார்த்து கேட்கிறேன் சென்னையிலே போராடுவதற்கு அனுமதி இல்லையா போராடுவதற்கு நம்முடைய அரசியல் சட்டம் உரிமை கொடுக்கவில்லையா போராடுவதற்கு காவல்துறையிலே அனுமதி கொடுப்பதற்கு வழி இல்லையா எனவே அமைதியாக நடக்கக்கூடிய போராட்டங்களை கூட எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற போராட்டங்களை கூட டெல்லியிலே இருக்கிற அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் எழுப்பதை கூட நீங்கள் நெறித்து விடலாம் என்று நினைத்தால் தமிழகம் நான் என்ன கேட்கிறேன்னா டெல்லி இப்போ சென்னையில் இருக்கிற எங்களை தடுத்துடுறீங்க சரி வச்சுக்குவோம் நாளைக்கு ஒவ்வொரு கிராமத்திலேயும் இந்த போராட்டம் நடக்கும் என்று அறிவித்தால் எடப்பாடி அவர்களே கிராமத்திலே கிராமங்களே தீப்பற்றி எறிவதை போல இந்த போராட்டம் காட்டு தீ போல பரவாதா உங்களால தடுத்து விட முடியுமா ஆகவே இப்படிப்பட்ட அடக்குமுறை இந்த தர்பார் என்பதை கைவிட்டு நியாயமான முறையிலே அவருடைய ஆதரவு இயக்கத்திற்கு நீங்கள் முறையாக அனுமதி கொடுத்து நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் நான் என்ன கேட்குறேன் இங்கே இருக்கிற ஒரு 2000 விவசாயிகள் 5 நாள் இங்கே உட்கார்ந்துருந்தால் உங்களுக்கு என்ன குடிமொழி போயிடுது நீங்கள் என்ன உங்கள்கிட்ட சோறு கேட்குறாங்களா உங்கள்கிட்ட தண்ணி கேட்குறாங்களா உங்கள்கிட்ட மைக்கு வேண்டும் மைக் வைக்கிறதுக்கு பணம் கேட்குறாங்களா என்ன கேட்கிறார்கள் எனவே எதையுமே அனுமதிக்க முடியாது ஆர்ப்பாட்டமாக அனுமதிக்க முடியாது போராட்டமாக அனுமதிக்க முடியாது தர்ணாவாக அனுமதிக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் பொதுக்கூட்டங்களை கூட அனுமதிக்க முடியாது நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஜனநாயக ஆட்சி இருக்கிறதா அல்லது இங்கே ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா என்கிற கேள்விதான் என்று கேளுகிறது எனவே இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை தமிழக அரசு கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும்
நீங்கள் அடக்குமுறைகளை ஏவ ஏவ விவசாயிகள் அமைதியாக இருக்கிறவர்கள் எப்போதெல்லாம் அடக்குமுறை ஏவி விடப்பட்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த அடக்குமுறைகளை தவிடுபொடியாக்கிய வரலாறு தான் தமிழக விவசாயிகளுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு அவருடைய கோரிக்கைகள் மோடி அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் என்ன கேட்கிறோம், இன்னைக்கு நீங்கள் மூணு சட்டத்தை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றினீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள், இந்த சட்டம் அவசியமான சட்டம் என்பதை நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதித்தீர்களா என்னன்னு தெரியல. நாடாளுமன்றத்திலே ஒரு முறையான விவாதம் நடைபெற்றதா, நாடாளுமன்ற முறை கடைபிடிக்கப்பட்டதா, நாடாளுமன்றத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இந்த சட்டங்கள் பாதுகாப்பு நிறைவேற்றப்பட்டதா, மேலவையிலே இந்த சட்டம் முன்மொழியப்படுகிறது, விவாதங்களுக்கு அனுமதியே இல்லை, ஒரு கட்சி உறுப்பினர்களுக்கு 5 நிமிடம் 2 நிமிடங்கள் கொடுக்கிறீர்கள், அதிலே கூட அவர்கள் பேசி முடிக்கவில்லை, கடைசியாக வாக்கெடுப்பு என்கிற அந்த வாக்கெடுப்பு அங்கே விடப்படுகிறது, எதிர்கட்சி எம்பிக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் வாக்கு பதிவு செய்ய வேண்டும், எங்களுக்கு டிவிஷன் கொடு என்று கேட்கிறார்கள், அதையெல்லாம் எதுவுமே அனுமதிக்காமல் சபாநாயகர் மசோதா நிறைவேறிவிட்டது, சட்டம் நிறைவேறிவிட்டது என்று பாராளுமன்றத்தை நிறைவேற்றிவிட்டதாக ஒத்திவைத்து விட்டு செல்கிறார்கள். இதுதான் நீங்க சட்டத்தை நிறைவேற்றுகிற முறையா? ஏன் மோடியை பார்த்து கேட்க விரும்புகிறேன், இந்த சட்டம் இந்த நாட்டுக்கு நல்லது என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் நீண்ட நேரம் விவாதிங்களேன், நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்களேன், எதிர்கட்சிகள் இந்த சட்டத்தில் என்ன குறை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிற போது அதுக்கு முறையா விளக்கம் சொல்லுங்களேன். இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற நீங்க அதை விவாதிக்க தயாரா இல்லை, அதுக்கு விளக்கம் சொல்ல தயாரா இல்லை, கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா இல்லை, தானடித்த மூப்பாக இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றினீர்களே, என்ன அவ்வளவு அவசரம்? எடப்பாடியை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த சட்டம் நாடாளுமன்றத்திலே நிறைவேறியது, எல்லா எதிர்கட்சிகளும் அதை எதிர்த்து வாக்களித்தார்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியாக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கூட்டணியாக இருக்கிற சிரோமணி அகாலிதளம் கட்சி அவருடைய அமைச்சர் கேபினட் அமைச்சராக இருக்கிறார், முகத்துக்கு நேரே எடப்பாடி அவர்களை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், அந்த சிரோமணி அகாலிதளத்தினுடைய அமைச்சர் கேபினட் அமைச்சர் மோடி முகத்துக்கு நேரே சொன்னார், இந்த சட்டத்தை நான் ஏற்க மாட்டேன், என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்து விட்டு போனார். நீங்க ராஜினாமா செய்ய வேணாம், அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சமாவது சூடு சொரணை உங்களுக்கு இருக்க வேணாமா, அவங்க கேட்ட கேள்வியினுடைய நியாயம் உங்களுக்கு இருக்க வேண்டாமா? இன்றைக்கு பதவியை ராஜினாமா செய்தது மட்டுமல்ல, அந்த கூட்டணியிலிருந்து அந்த கட்சி வெளியேறிவிட்டது, இந்த விவசாய சட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினாலே ஒரு கூட்டணி கட்சி வெளியேறுகிறது, அந்த கூட்டணி கட்சியோடு இன்றைக்கு அதிமுக கூட்டணி யார் முதலமைச்சர், எத்தனை சீட்டுகள், அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? நான் இன்னும் கூட கேட்கிறேங்க, நம்ம நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியல் சட்டம் இருக்கிறது, அந்த அரசியல் சட்டம் 3 வகையான பட்டியல்களை வைத்திருக்கிறது, மத்திய அரசு எந்தெந்த துறையிலே சட்டம் போட வேண்டும், மாநில அரசு எந்தெந்த துறையிலே சட்டம் போட வேண்டும், அதே போல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் கலந்து பேசி கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற பேரில் எதிலே சட்டம் போட வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது. எடப்பாடி அவர்களே, உங்களுக்கு தெரியாவிட்டால் அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டு கேளுங்கள், விவசாயம் என்பது யாருடைய பட்டியலில் இருக்கிறது? மத்திய அரசு பட்டியலில் இல்லை, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செய்கிற கன்கரண்ட் லிஸ்ட்ல இல்லை, மாநில அரசு பட்டியலே தான் இருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அது தொடர்பாக சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் மாநிலங்களுக்கு தான் உண்டே தவிர மத்திய அரசு அதில் மூக்கை நுழைக்க முடியாது. இதுதான் அரசியல் சட்டம் சொல்லுகிறது, இதுதான் டாக்டர் அம்பேத்கர் உருவாகி நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அரசியல் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இதையெல்லாம் மீறி
விவசாயம் தொடர்பான இந்த மூணு சட்டங்களை மத்திய அரசு மோடி இன்னைக்கு நிறைவேற்றுகிறார். எடப்பாடி அவர்களே, அண்ணாவின் வாரிசு, ஜெயலலிதாவுடைய வாரிசு என்கிற நீங்க மாநிலங்களுக்கான அதிகாரங்களை தட்டி பறிக்கிற மோடி அரசு வருகிற போது மாநிலத்தினுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் கேட்கவில்லை, அவர்களுக்கு ஆதரித்து வாக்களிக்கிறீர்கள். எனவே மாநிலங்களுடைய உரிமையை இன்றைக்கு தட்டி பறிக்கிற ஒரு சட்டமாகத்தான் இந்த சட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திலே வருகிறது. நம்ம உச்ச நீதிமன்றம் தான் நமக்கு தெரியுமே, ஒரு வழக்கை போட்டால் அது வழக்கு அவங்க வழக்கு போட்ட ஆயுசு முடிஞ்ச பிறகுதான் விசாரணைக்கே வருது. இன்று வரையிலே விசாரணைக்கே வரவில்லை. எனவே இப்படி சட்ட வரம்புகளை எல்லாம் மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. சரி, இவ்வளவு நீங்க செய்றீங்கல்ல, நாடாளுமன்றத்தில் முறையா விவாதிக்கல, மாநில அரசு போட வேண்டியதை மத்திய அரசே எடுத்துக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, ரைட்டு, அவ்வளவு அவசரமா அவசியமா இந்த சட்டம் செய்கிறீங்களே, யாருக்கு லாபம் இந்த சட்டத்தினாலே? நாட்டில் பட்டி தொட்டிகளில் இருக்கிற ஐந்து விரலாலே அள்ளி சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறானே, அந்த விவசாயியுடைய நலனை பாதுகாக்கிற சட்டமா இது? அவர்களுக்கு ஏதாவது புண்ணியம் இருக்குமா? அதனால ஏதாவது அவருடைய அவர்கள் அனுபவிக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்க முடியுமா? இந்த 70 ஆண்டு காலமாக விவசாயிகள் அனுபவித்து வருகிற குறைந்தபட்ச உரிமைகளுக்கு கூட சமாதி கட்டுகிற வகையிலே தான் இந்த சட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், பஞ்சாபிலே ஹரியானாவிலே போராடக்கூடிய விவசாயிகளை நிரம்பராம் பாராட்ட வேண்டும். பல பேர் இது விவசாயிகளுக்கான சட்டம் என்கிறார்கள், விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இது விவசாயிகளுக்கான சம்பந்தப்பட்ட சட்டம் என்பது மட்டுமே அல்ல, இந்தியாவிலே இருக்கிற 130 கோடி மக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை. எனவே இது விவசாயிகள் அவர்களுக்காக போராடுவதல்ல, 130 கோடி மக்களுக்காக இன்னைக்கு பஞ்சாபிலே போராடுகிறான், 130 கோடி மக்களுக்காக ஹரியானா விவசாயி போராடுகிறான், 130 கோடி மக்களுக்காக 62 பேர் தன்னுடைய உயிரை இன்றைக்கு பணித்து தாரை வாத்திருக்கிற அந்த நிலைமை என்பது ஏற்படுகிறது. அத்தியாவசிய பொருள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்களே, நான் இங்க என்ன தெளிவா சொல்ல, அதனால விவசாயிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த சட்டம் நாளைக்கு அமலுக்கு வந்தால் விவசாயிகளுக்கு நேரடியான பாதிப்பு கிடையாது. ஆனால் அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் 130 கோடி வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் அவ்வளவு பேருக்கும் பாதிப்பு ஏற்படும். குறிப்பிட்ட பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் என்று அறிவித்திருந்தார்கள், அந்த பொருட்களை எல்லாம் யாரும் மார்க்கெட்ல வாங்கி சாக்கு வைக்க கூடாது என்கிற பழைய சட்டம் சொன்னது. இப்ப என்ன பண்ணிட்டீங்க, அந்த பட்டியெல்லாம் நீக்கிட்டீங்க, ஸ்டாக்கு வைக்கக்கூடாதுங்கிறத நீக்கிட்டீங்க, எவ்வளவு வேணாலும் வாங்கி வச்சுக்கலாங்கிறீங்க, வாங்கி வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் ஸ்டாக்குன்னு பேர் கொடுத்துட்டீங்க, ஏற்கனவே வாங்கி வச்சா அதுக்கு பேர் பதுக்கல், இப்போ மோடி கொண்டு வந்த சட்டத்தின்படி வாங்கி வச்சா அதுக்கு ஸ்டாக்கு சேமிப்பு. எனவே பதுக்கலை சேமிப்பு என்று மாற்றி விட்டாங்க, யாருக்கு நஷ்டம்? எல்லா பொருளையும் வாங்கி அவன் ஸ்டாக் வச்சுட்டான்னா அரிசி மார்க்கெட்ல கிடைக்காது, பருப்பு மார்க்கெட்ல கிடைக்காது, வெங்காயம் மார்க்கெட்ல கிடைக்காது, உளுத்தம் பருப்பு கிடைக்காது, சர்க்கரை கிடைக்காது, எல்லாம் கார்பரேட்டுகள் வாங்கி வைத்து விடுவார்கள். அவன் சொல்ற வேலைக்கு தான் நீங்க வாங்கணும். இதோடு நிறுத்தினீர்களா? இன்றைக்கு கார்பரேட் முதலாளிகளை, ரிலையன்ஸ் முதலாளியை, அம்பானி அதானியை இந்த மார்க்கெட்டிங், இந்த சந்தை வியாபாரத்திலே அனுமதிக்கிறீர்கள். அவங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ கூட நான் நேற்று ஒரு நோட்டீஸ் பார்த்தேன், ரிலையன்ஸ் கம்பெனி ஊர் ஊராக நோட்டீஸ் போட்டு கொடுக்குறாங்க, இந்த சட்டத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, இதில் நாங்கள் ஒன்றும் தலையிடவே இல்லை, தேவையில்லாமல் எங்களை போட்டு எல்லாரும் காய்ச்சிறாங்க. ஏன் தெரியுமா? ஹரியானா பஞ்சாபில் ரிலையன்ஸ் வைத்திருக்கிற ஜியோ டவர் இருக்குல்ல, 1000கணக்கான டவர் கட்டி வச்சிருந்தான், அந்த அம்பானியினுடைய டவர் ஒன்று கூட இன்றைக்கு செயல்படவில்லை, அனைத்தும் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது. அங்க ஜியோ வேலை செய்யாது, ஜியோ ஜியோ தொலைக்காட்சி அல்லது வலைதளம் வேலை செய்யாது, டவர்கள் நொறுக்கி விட்டார்கள். எனவே ஏன் இன்னைக்கு அம்பானியை எதிர்க்கிறார்கள்? இன்னைக்கு அம்பானி இன்னைக்கு பெரிய சந்தையை கட்டி வைத்திருக்கிறாரே,
மிகப்பெரிய குடான்களை கட்டி வைத்திருக்கிறாரே. எல்லா பொருளும் அங்க போயிடுச்சுன்னா நமக்கு மார்க்கெட்ல என்ன இருக்க போகிறது என்பதுதான் கேள்வி. அது மட்டுமல்ல அருமை நண்பர்களே, நம்ம எடப்பாடி பேசுறாரு, மோடி ரொம்ப அழகா பேசுறாரு. இந்த சட்டம் விவசாயிகளுக்கு ரொம்ப புண்ணியமான சட்டம். இதை நீங்க பயன்படுத்தினா இந்த விவசாயி எங்க வேணாலும் கொண்டு போய் பொருளை விற்கலாம். அதாவது கன்னியாகுமரி காஷ்மீர்ல இருக்கிற ஆப்பிள் விவசாயி கன்னியாகுமரி கொண்டு வந்து ஆப்பிளை விற்கலாம். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ரப்பர் காஷ்மீர்ல எல்லா தடையும் நாங்க நீக்கிட்டோம். யார் வேணாலும் கொண்டு போய் எங்க வேணாலும் விற்கலாம். இன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் வந்திருக்குங்கிறது. நான் என்ன கேட்குறேன், இது என்ன இது இது இந்த 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 வாதத்தை நாம் என்ன சொல்லுவது? எங்கேயாவது விவசாயி வெளியூரில் கொண்டு போய் பொருளை விற்க முடியுமா? விவசாயத்தினுடைய பொருளை வெளி மார்க்கெட் கொண்டு போய் விற்கிற சக்தி விவசாயிக்கு இருக்கிறதா? நான் உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த பண்டுட்டிக்கு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு கிலோ நல்ல முந்திரி 600 ரூபா, 450 ரூபாய்க்கு எதாவது இருந்தால் கூட விசாரிச்சு பாருங்க, 450 ரூபாயிலேருந்து 600 ரூபா. இன்னைக்கு உலக மார்க்கெட்டில் கார்பரேட் நிறுவனங்கள் அதை 7000 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் விற்கிறானே, பண்டுட்டி விவசாயி போய் விற்கிறாரா? பண்டுட்டி விவசாயி அந்த சந்தைக்கு போக முடியுமா? உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியுமா? கார்பரேட் முதலாளி முந்திரியை வாங்குகிறார், 7000 ரூபாய்க்கு விற்கிறான். நீலகிரியில் இருக்கிற தேயிலை 17 ரூபாய் ஒரு கிலோ தேயிலை, 1 கிலோ தேயிலை 3 கிலோவில் அரைச்சி பக்குவப்படுத்தினா 1 கிலோ தேயிலை தூள் வரும். அடக்கமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு கிலோ தேயிலை தூள். இன்னைக்கு உலக மார்க்கெட்டில் 4500 ரூபாய் 6000 ரூபாய்க்கு விற்கிறார்கள். மோடியை பார்த்து கேட்குறோம், நீலகிரி விவசாயியா 6000 ரூபாய்க்கு விற்கிறாரு? நீலகிரி விவசாயியா 6000 ரூபாய் கொண்டு போய் சந்தையில் உலக சந்தையில் விற்கிறாரு? கார்பரேட் முதலாளி 17 ரூபாய்க்கு வாங்குறான், உலக மார்க்கெட்டில் 6000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு விற்கிறான். நம்முடைய திண்டுக்கல் கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா 1 கிலோ காப்பி கொட்டை அதிகபட்சம் போனால் 200 ரூபா 1 கிலோ காப்பி கொட்டை. 1 கிலோ காப்பி கொட்டை 200 ரூபாய்க்கு அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி விற்கிறார். ஆனால் அதே காப்பி கொட்டை உலக மார்க்கெட்டில் 11 ரூபாய்க்கு 1 கிலோ காப்பி தூள் விற்கப்படுகிறது. நான் மோடியை பார்த்து கேட்கிறேன், எந்த திண்டுக்கல் விவசாயி உலக மார்க்கெட்டில் போய் 11 ரூபாய்க்கு விற்கிறாரா? எனவே கார்பரேட் முதலாளிகள் அடிச்ச விலைக்கு வாங்குறான், கொள்ளை விலைக்கு உலகத்திலே கொண்டு போய் விற்கிறான். இன்றைக்கு காப்பி கொட்டையை வாங்குற மாதிரி, தேயிலையை வாங்குற மாதிரி, முந்திரியை வாங்குற மாதிரி, நாளைக்கு அரிசியை வாங்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்குவோம், நாளைக்கு பைத்தம்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் வாங்க வச்சுட்டான்னு வச்சுக்குவோம், நாளைக்கு காய்கறிகளை வாங்க வச்சுட்டான்னு வச்சுக்குவோம், இங்க 40 ரூபாய்க்கு விற்கக்கூடிய 1 கிலோ கத்தரிக்காய் நாளைக்கு 400 ரூபாய் என்று சொன்னால் யார் பாதிக்கப்படுவார்கள்? ஏதாவது அம்பானிக்கும் அதானிக்கும் நாட்டை பற்றி கவலை இருக்குமா? மக்களை பற்றி கவலை இருக்குமா? இந்த விலைக்கு வாங்கி இவ்வளவு விற்கிறோமே மக்கள் பாதிப்பார்களே, கவலைப்படுவார்களா? எனவே கார்பரேட் முதலாளிகளுக்கு கொள்ளை லாபம் அடிப்பதற்கு எல்லாத்தையும் திறந்து விட்டீங்க. அவர்கள் வருவார்கள் மார்க்கெட்டுக்கு, எல்லாத்தையும் அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு போய் உலகத்தில் எங்க கிடைக்குதோ அங்க கொண்டு போய் விற்பான். அரிசிக்கு ஆப்பிரிக்காவிலே பஞ்சம் என்றால் அங்க அரிசி போயிடும். நம்ம தமிழ்நாட்டில் அரிசி இருக்காது. உலகம் முழுவதும் எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் விடுவார்கள். நாம் ஒருவேளை சோத்துக்கு கையேந்த வேண்டியிருக்கும். இந்த தொலைக்காட்சியில் சோமாலியாங்கிற ஒரு நாட்டை காமிப்பான், அது பார்த்தா அந்த குழந்தைகள்லாம் அப்படியே உயிர் போய்கிட்டே இருக்கும், உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கும் படிப்படியா. நான் கேட்கிறேன், இந்த சட்டங்கள் நிறைவேறினால் இந்தியா இன்னொரு சோமாலியாக மாறாது என்று உங்களாலே சொல்ல முடியுமா? இந்த சட்டங்கள் நிறைவேற்றினால் தஞ்சை சரணி இருக்கிறதே, உற்பத்தி செய்கிற அந்த தமிழகத்தினுடைய அந்த நெல் களஞ்சியம் இருக்கிறதே, அது சோமாலியாவாக மாறாது என்று சொல்ல முடியுமா? ஆகவே தான் விவசாயிகள் கேட்கிறார்கள், 70 வருஷமா இருக்கிறத ஏன் மாத்துறீங்க? 70 வருஷமா இருக்கிறத மாத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எனவே மோடி மிக தெளிவாக இருக்கிறார், இந்த நாட்டில் யார் செத்தாலும் யார் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, அம்பானி இருக்கணும், அதானி இருக்கணும்,
பெரிய பெரிய மிட்டல் இருக்கணும். இந்த நாட்டில் இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் விவசாயி வெந்து முடிஞ்சு செத்தா பரவாயில்லை என்கிற முடிவுக்கு இருக்கிறார்கள். ஆகவே தான் கடந்த 20 ஆண்டுகளாக விவசாயிகள் தினம் தினம் செத்துக் கொண்டிருந்தார்கள். 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் தற்கொலையிலே மடிந்து கொண்டிருந்தார்கள். உலக வரலாற்றிலே புரட்டி பார்த்தால் கடந்த 20 ஆண்டுகளிலே மட்டும் 4.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலையிலே இந்தியாவிலே மாண்டு போனார்கள். அரை மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி என்கிற அந்த தற்கொலை வந்து கொண்டே இருந்தது. இப்படியெல்லாம் இந்த தற்கொலையிலே மாண்டு மாண்டு பார்த்தார்கள். தற்கொலையிலே சேர்த்தால் நிவாரணம் கிடைக்கும் என்று பார்த்தார்கள். உயிரை பறி கொடுத்தால் நம்மை பாதுகாக்க முடியுமா என்று பார்த்தார்கள். கடைசியிலே தற்கொலையிலே மாறுவதுதான் அதிகமானதே தவிர வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளிலே அவர்களுக்கு தீர்ப்பு ஏற்படவில்லை. எனவேதான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முடிவு, எனவேதான் இன்றைக்கு விவசாயிகள் 500க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இதிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற அமைப்புகள் இருக்கிறது, கேரளத்திலே இருக்கிற அமைப்புகள் இருக்கிறது, அசாமிலேயும் திரிபுராவிலேயும் இருக்கிற அமைப்புகள் இருக்கிறது, ஆந்திரா தெலுங்கானாவிலே இருக்கிற அத்துணை அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து, 500க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இந்த மகத்தான போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற பாடம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இனிமேல் மடிய மாட்டோம், நாங்கள் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டோம், தற்கொலையிலே ஒரு விவசாயி செத்தான் என்கிற செய்தி இனி இந்தியாவிலே வராது, எங்களுடைய போராட்டத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்துவோம் என்கிற நிலையிலேதான் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமை நண்பர்களே, அந்த போராட்டம் பல்வேறு கட்டங்களிலே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. பல கட்சிகள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு சார்பிலே பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலேயும் இந்த போராட்டம் கொழுந்தடலாக இன்றைக்கு வெடித்து கிளம்புகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடியாரை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், இந்த போராட்ட விவசாயிகள் போராட்டம் என்பது இருக்கிறதே, அது பெரிய ராக்கெட், பெரிய எக்ஸ்பிரஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிவேக ரயில் வேகத்து மாதிரி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க போய் ரயில் தண்டவாளத்தில் ஒரு ஓனான் தலையை வச்சுக்கிட்டு ஆட்டுற மாதிரி என்ன போராட்டமா நான் பார்த்து விடுகிறேன் என்று ஓனான் கொக்கரிப்பதை போல நீங்கள் கொச்சரித்தால் ரயில் போய்கிட்டே இருக்கும். ஓனானுக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் தான் ஏற்படும் என்பதை தவிர வேறொன்றையும் நான் சொல்லவில்லை. எனவே அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு மழையின் காரணமாக அல்லது பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக இன்றைக்கு இந்த அடையாளபூர்வமான போராட்டம் என்றாலும், வருகிற 26ஆம் தேதி டெல்லியிலே நாங்கள் அணிவகுப்பு என்று அறிவித்து விட்டார்கள். மாநில தலைநகர்களை ஆளுநர் அலுவலகத்தை நோக்கி எங்களுடைய அணிவகுப்பு நடக்கும் என்று அறிவித்து விட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், நிச்சயமாக 26ஆம் தேதி நடைபெறுகிற அந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வரலாற்று திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஆர்ப்பாட்டமாக சென்னையிலே அமையும். அதற்கு அனைவரும் இணைந்து அந்த போர ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நாம் அணிதிரள வேண்டும். அது மட்டுமல்ல, எத்தனை காலமானாலும் சரி இந்த 3 சட்டங்களை நாம் சவக்குழிக்கு அனுப்புவோம், அதை சமாதி கட்டுவோம். ஒருவேளை அதற்கு மோடி மறுப்பார் என்று சொன்னால் மோடியினுடைய ஆட்சிக்கு சமாதி கட்ட வேண்டிய அப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அதற்கு நாம் தயங்க வேண்டாம் என இந்த நேரத்திலே கேட்டு உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏறத்தாழ 62 பேர் இதுவரையிலே உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக மோடி அவர்கள் இன்னும் மனமிறங்காமல் பிடிவாதமாக இருப்பதை நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி மக்களுடைய எழுச்சியை, கண்டன குரலை டெல்லிக்கு தெரிவிக்கின்ற வகையிலேதான் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகிலே மிக பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி அதிலே மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு தலைவர்களெல்லாம்
கண்டன உரை ஆற்றியதை நாம் அனைவரும் கண்டோம். இன்றைய தினம் மத்திய சர்க்காரில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் அவரை கேள்வி கேட்க வேண்டும். குறிப்பாக மாநில அரசுகள் தன்னுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நான் ஒரு வார காலத்திற்கு முன்னாலே பத்திரிகைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழ்நாட்டை போலவே கேரளத்திலும் ஒரு சர்க்கார் இருக்கிறது. அந்த சர்க்கார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் பகிரங்கமாக சட்டமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி இந்த தீர்மானத்தை, இந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று துணிச்சலாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட வருகிறேன். அவருக்கு இருக்கிற தைரியம், அவருக்கு இருக்கிற துணிச்சல் எத்தனையோ இடுக்கண்களை அவருக்கு தருகிறார்கள். மத்திய சர்க்கார் தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கிற அதிகாரத்தை வைத்து அந்த அரசுக்கு பல்வேறு நெடுக்கடிகள் கொடுத்தாலும் அவர் அஞ்சாமல் விவசாயிகளை காப்பாற்றிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். பஞ்சாப் சட்டமன்றம் நிறைவேற்றியிருக்கிறது. இப்படி பல மானமுள்ள சர்க்கார்கள் எல்லாம் தீர்மானம் போட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சர்க்கார், அதனுடைய முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபாவில் திருமாவளவன் உறுப்பினராக இருக்கிற லோக்சபாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறது, எதிர்கட்சிகளுக்கு பலம் இல்லை. ஆனால் மாநிலங்களவில் ஏறத்தாழ சமமான இடத்திலே எதிர்கட்சிகள் இருக்கிறது. அங்கே வழக்கமாக எந்த கூட்டம் நடைபெற்றாலும் அதற்கு குடியரசுத் தலைவர் தான், குடியரசுத் துணைத் தலைவராக இருக்கிற வெங்கைய நாயுடு காலையிலே வந்து உட்கார்ந்து விடுவார். 10 மணிக்கெல்லாம் சபை முடிக்கிறவரையிலும் இருப்பார். அவர்தான் சபையை ஒரு காலேஜ் பிரின்சிபாலை போல நடத்துவார். ஏனென்று சொன்னால் எதிர்கட்சிகளை அடக்குவது, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே சபையை தள்ளி வைத்து விட்டு போய்விடுவார். அப்படிப்பட்ட துணைத்தலைவர், குடியரசு துணைத்தலைவர், எங்கள் சபையினுடைய தலைவர் இந்த முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது சபைக்கே வரவில்லை. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு துணைத்தலைவரை, முந்தைய நாள் தான் அவர் துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஜேடிஎஸ் கட்சியின் சார்பில், அவரை உட்கார வைத்துவிட்டு இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். இங்கே அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர் குறிப்பிட்டதைப் போல நாங்களெல்லாம் குரல் எழுப்பி இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, நிறைவேற்றுவதற்கு டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்டோம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மேலவையில் இருக்கிற வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் போய் கையெழுத்து போட்டவருடைய பட்டியலையெல்லாம் பார்த்தோம். அன்றைய தினம் சபைக்கு வந்திருந்தவர்களில் எதிர்கட்சியை சார்ந்த நாங்கள் தான் அதிகமாக இருந்தோம். கொரோனா காரணமாக ஏறத்தாழ 35 பிஜேபி எம்பிக்கள் சபைக்கு வரவில்லை. இதை தெரிந்து கொண்டு பித்தலாட்டத்தனமாக அந்த தீர்மானம் தோற்றுவிடும் என்பதற்காக நாங்கள் டிவிஷன் கேட்டபோது, வாக்கெடுப்பு நடத்துங்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் பாராளுமன்றத்தினுடைய விதி என்னவென்று கேட்டால், ஒரு மசோதா வருகிற போது ஒரே ஒரு உறுப்பினர் எந்திரித்து வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னால் வாக்கெடுப்பு நடத்தியே தீர வேண்டும். ஆனால் நாங்கள் ஏறத்தாழ 110 பேர் குரல் எழுப்பினோம். எங்களுடைய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் ஆத்திரத்திலே இந்த மசோதா, அந்த பில்லையே கிழித்து விசிறி அடித்தார், வாக்கெடுப்பை நடத்துங்கள் என்று கேட்டார். ஆனால் துணைத்தலைவர் ஏதாவது வாக்கெடுப்பு கிடையாது என்று சொல்லி குரல் ஓட்டின் மூலமாக இதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இங்கே அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர் குறிப்பிட்டதைப் போல இது உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது. அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் ஏறத்தாழ பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த வழக்கை அருள் கூர்ந்து மிகுந்த எச்சரிக்கையோடு இங்கே நடத்திட வேண்டும்.
அந்த எதிரம் தீர்மானம் எப்படி நிறைவேற்றப்பட்டது, அப்படி நிறைவேற்றப்பட்ட மசோதா செல்லுமா என்கின்ற அந்த கூறுகளை எல்லாம் பார்த்து அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரை அழைத்து நீதிமன்றம் யார் யார் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள், எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் பார்த்து இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், மனசாட்சி உள்ள அத்தனை நீதிபதிகளும் இந்த சட்டத்தை முறியடித்து காட்டுவார்கள். அதுதான் சட்டத்தினுடைய விதி. ஆனால் என்ன நடக்கும் என்று தெரியாது. எது வேண்டுமானாலும் நடக்கிறது. ஒரு நாள் பாராளுமன்றத்தை கட்டிக்கொள்ளலாம், பூஜை போடலாம் என்கிறார்கள், அதற்கடுத்து நடத்தலாம் என்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட வினோதங்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரே சக்தி மக்கள் சக்தி தான், மக்கள் குரல் தான். அந்த மக்கள் குரலை எழுப்புவதற்குத்தான் இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை கட்சியும் ஒன்றுபட்டு நிற்கிறது. நாம் ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.